சீரிய சட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க உறுதியாக மக்கள் ஆயுதம் தூக்கி போராடுகிற இடத்திற்கு தள்ளப்படுவார் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கிளர்ச்சிகள் உருவாகும் இந்தியா முழுவதும் ரத்த கலரியாக போகிறது ராணியற்றவர்கள் காங்கிரஸ் வீரப்பனை சூரகம் சாரம் செய்து அளிக்கப்படும் ஒன்னே முதல்ல சூரகம் சாரம் செய்து தன் சொந்த குடும்பத்து பிரச்சனைகளுக்காகவே போராடாத ரஜினிகாந்தெல்லாம் ஓஏசி சட்டத்துக்கு போராடி எவன் ஜாதியத்தை தூக்கி பிடித்து அலைகிறானோ அந்த இயக்குநர்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் காரணத்துலாம் தான தற்கூரிகள் நீனே திருடனா இருக்க நீ என்ன என் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறது என் மக்களை நீ என்ன பிளவுபடுத்துறது பிளவுபடுத்திட்டு எங்கள் தமிழர்கள் உடைய இந்த சண்டை மூட்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோ வேற மாதிரி ஆயிடும் நெவரச தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டீன் இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பு சிறப்பு சார் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க குடியுரிமை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் இப்போ இந்த சட்டத்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய பாதிப்படைய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரும்பாலான பேச்சுக்கள் வந்து இருக்குது நீண்ட நாள் போராட்டம் இடையில் இந்த கொரோனா நாளாக அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருச்சு பட்டு திருப்பி சடனாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா நம்ம இந்தியாவில் ரமலான் நோன்பு ஆரம்பிக்கிற தினத்தன்று சாயங்காலம் இப்படி ஒரு அறிவிப்பு வருது சிஏ சட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இறைவன் மிகப்பெரியவன் அனைத்து மக்களுக்குமாக அர்ப்பணிக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுகிற நாற்பத்தி எட்டு நாள் அந்த நோன்பு விடயங்கள் தொடங்குகிற நேரத்தில் ஓராண்டு காலம் தன் உடலை பக்குவப்படுத்தி இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் உடலை வருத்தி கொண்டு இறைவனுக்காக அவர்கள் ஏற் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மார்க்கத்தை உள்வாங்கியிருப்பதால் இஸ்லாம் மார்க்கம் மிகப்பெரியது அளப்பரியது என்று எல்லோராலும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது இது போன்ற நேரங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான பேரை திரட்டி இந்த இந்திய குடியுரிமை இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஓங்கி குரல் எழுப்பினார்கள் அனைத்து தரப்பினரும் இந்தியாவில் இருக்கிற சமூக மாற்றத்திற்கான முற்போக்குவாதிகள் அனைவரும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் ஆனால் தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் இவர்கள் இது போன்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு அடக்குமுறை சட்டம் ஆணவச் சட்டம் எல்லோரும் இந்த சட்டத்தை எதிர்த்து பேசுகிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்த சட்டத்தை நான் எதிர்க்கிறேன் என்றாலும் ஆதரிக்கக்கூடிய நிலைமையிலும் நான் இருக்கிறேன் சீரிய சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க உறுதியாக ஏன் ஆதரிக்கிறேன் அடக்குமுறைகளில் இருந்துதான் ஒரு விடுதலை பிறக்கும் என்பது மரபு இனமானத்துடைய தேசிய தலைவர் சொல்லுகிறார் அனைத்து அடக்குமுறைகளையும் உடை தெரிவதே விடுதலைக்கான சாத்தியக்கூறு என்கிறார் இப்பொழுது பாரதிய ஜனதா இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் அடக்குமுறைகளை மட்டுமே ஏவி விட்டு கொண்டிருக்கிற சூழல் மக்கள் மீது திணிக்கிற ஒரு பாங்கு நான் ஏன் இதை ஆதரிக்கிறேன் இன்னும் இருபது ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆள வேண்டும் துடிப்போடு ஆள வேண்டும் இதே ஆள வேண்டும் மனதார வாழ்த்துகிற இடத்தில் இருக்கிறேன் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அடக்குமுறைகள் ஏவப்படுகிற ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பல்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை ஆட்டி வைத்து கூத்து பார்த்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா அடக்குமுறை சட்டங்களை மக்கள் மீது திணிக்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்தியா என்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பேரரசர்கள் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் ஆண்ட இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பதற்காக சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் அனைத்து மாகாண அந்த அமை மன்னர்களிடம் பேசுகிற போது இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பில் இறுதியாக சேர்ந்த மாகாணம் புதுக்கோட்டை சமஸ்தானம் சேரவே இல்லை வல்லபாய் படேல் அவர்கள் பலமுறை தூதர்களை விட்டுத்தான் அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைத்தது வரலாறு ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை பிரிவினை கோரி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிற போது ஆங்கிலேய வல்லாதிக்க அரசு முகமது அலி ஜின்னாவினுடைய தலைமையிலே பாகிஸ்தானை பிரிக்க வேண்டும் என்று பிரித்தார்கள் அப்பொழுது பாகிஸ்தானிலே இருந்து கொண்டு முகமது அலி ஜின்னா சொன்னார்கள் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாத்துக்கள் நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் வாருங்கள் என்று உத்தரவிட்டார்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாத்துக்கள் இந்த நாடு என்னுடைய நாடு என்னை வளப்படுத்திய நாடு நான் இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த புண்ணிய தேசத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் பாகிஸ்தானிற்கு வரமாட்டோம் என்று சொன்னார்கள் இது என்னுடைய பூர்வீக குடிமண் என்று அறிவித்தார்கள் அதற்கு பிறகு அந்தந்த மாகாணங்களில் வாழ்ந்த இஸ்லாத்துக்கள் அந்த மண்ணிலேயே இன்று வரை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய இந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவர்கள் தொடர்ந்து போராடி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய நிறுவனங்கள் இங்கே கோடி கோடியாக இந்திய வருமானத்தை பெருக்குகிற இடத்தில் இருக்கிறது ஆமாம் அதேபோல் கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் பல்வேறு நிறுவனங்கள் இந்த இந்திய வரைபடத்திற்குள் இருக்கிறது மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களாகட்டும் பல்கலைக்கழகங்களாகட்டும் மிகப்பெரிய தொழில்நுட்ப ரீதியிலான விதிமுறைகளாகட்டும் எல்லாத்தையும் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் இந்திய தேசத்தை நேசிக்கிற மக்களாக இந்திய தேசத்தை நேசிக்கிற தொழில் அதிபர்களாக இன்றைக்கும் இந்திய இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி இவர்களுக்கு வாக்குரிமை கூடாது இவர்கள் பிரித்தாள வேண்டும் என்கிற சூழ்ச்சியை ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு இதுபோன்ற சட்டங்களை வந்து இந்த மக்கள் மீது திணிப்பதற்கு ஏதுவாக இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அற்பர்கள் பொறிக்கிகள் கேவலங்கட்டவர்கள் துப்பு கட்டவர்கள் பாராளுமன்றத்திலே போய் அந்த சிஏ என்கிற இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு அளித்து ஓட்டு போட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் நஞ்சார்ந்த நன்றிகள் இல்லை இன்றைக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அது அரசியல் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆதரித்து ஓட்டு போட்டிங்கள்ல நான் என்ன கேட்குறேன்னா இந்த அடக்குமுறை சட்டங்களை மக்கள் மீது ஏவப்படுகிற போது நான் சார்ந்திருக்கிற கொள்கை நான் ஏற்படுத்தியிருக்கிற கொள்கை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை எங்கள் தலைவர் தமிழரசனுடைய வழியில் தமிழ்நாடு தமிழர்கே என்கிற அந்த தத்துவ வார்த்தைகள் இன்னும் இருபது ஆண்டு காலம் பாரதிய ஜனதா இந்த தேசத்தை ஆளுமையானால் என்னுடைய பூர்வீக தாயகமான தமிழர் தாயகத்தை உறுதுளி ரத்தம் இல்லாமல் நாங்கள் விடுதலையை வென்றெடுப்போம் அது எப்படி சாத்தியப்படும் சார் அவங்க ஆண்டு முதல் எப்படி நம்மளால் தனித்து செயல்பட முடியும் இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பு நாட்டிற்குள் தான் பங்களாதேசமும் பாகிஸ்தானும் இருந்தது எப்படி அவர்களால் முடிந்தது நேபாளம் இந்தியாவோடு தானே இணைந்திருந்தது எப்படி அவர்களால் முடிந்தது ஒரு உலகத்திலேயே இன்றைக்கு முழுவதுமாக நூறு சதவீதம் இந்துக்கள் நாடாக இருக்கிற ஒரே நாடு நேபாளம் ஆனால் நேபாளம் எப்படி இந்தியாவுடன் இருந்து பிரிந்தது நான் சொல்லுகிறேன் இப்பொழுது பார்ப்பனர்களுக்கு உலகப் பந்தில் ஒரு தேசம் கிடையாது அவர்கள் ஒட்டுண்ணிகளாக ஏமாற்று பேர் வழிகளாக இருக்கிற அரசுகளின் மீது நிலை எடுத்துக்கொண்டுதான் இன்று வரை அவர்கள் இந்திய தேசம் எங்களுடைய தேசம் என்று மறைமுகமாக பறைசாற்றி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எப்படி முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தானை பிரிவினை செய்கிற போது இஸ்லாத்துக்கள் அனைவரும் பாகிஸ்தானுக்கு வாருங்கள் என்று சொல்வதைப் போல இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இப்பொழுது அறிவிப்பார்கள் விரைவிலே உத்தரப்பிரதேசம் பார்ப்பனர்களுடைய நாடாக அறிவிக்க இருக்கிறோம் என்று கூட சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் இவர்கள் அறிவிப்பார்கள் அப்பொழுது என்ன சொல்லுவார்கள் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிற மூன்று சதவீத பார்ப்பனர்கள் அனைவரும் உத்தரப்பிரதேசத்திற்கு வாருங்கள் நமக்கென்று ஒரு தேசத்தை கட்டமைத்து உருவாக்குவோம் என்று இவர்கள் கூக்குளர் ஏன் இட இடமாட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இப்போ அவர்களுக்கு ஒரு நாடு தேவை இந்தியா என்கிற வரையறைக்கு உட்பட்ட இந்த தேசங்கள் தனித்தனி தேசங்கள் இன்னும் சொல்லப்போனால் தனித்தனி பண்பாடு கலாச்சார பூர்வீக மண்ணை கொண்ட அவரவருக்கா உரித்தான அந்த தேசங்கள் நாளை சிதறண்டு போகும் இந்த பாரதிய ஜனதா இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்தால் பத்தாண்டுகளுக்குள்ளேயும் இன்னைக்கு திராவிட நாடு கோரிக்கையை கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் எம்பி பாராளுமன்றத்தில் பேசுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதென்றால் இன்னும் இருபது ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டால் என்ன நடக்கும் என்பதை யூகித்து பாருங்கள் ஆக நாங்கள் விரும்பிய நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த மக்கள் விரும்புகிற பண்பாடும் கலாச்சாரமும் பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தமிழர் தாயகம் தமிழருக்கே என்கிற தத்துவத்தை பாரதிய ஜனதா இருபது ஆண்டுகள் ஆண்டாலே போதும் எம்மக்கள் எமது தாயகத்தை வென்றெடுப்பார்கள் ஒரு துளி ரத்தம் சிந்த மாட்டாங்க ஆயுதம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஆக சிஏஏ என்பதும் என் மக்கள் மீது திணித்திருக்கிறது என்றால் என் மக்களுக்கு இன்னும் கோபத்தை உருவாக்க வேண்டும் ஆத்திரத்தை மூட்ட வேண்டும் அவர்கள் கிளந்தள வேண்டும் என்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு சக்பரிவார் கும்பலனுடைய இந்த என் சிஏ சிஏஏ சட்டங்களை இன்றைக்கு திணித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா வந்திருக்கிறது என்றால் இன்னொரு பின்னணியில் இதற்கு காரணம் இருக்கிறது இவர்கள் ஒரே நாடு இது இந்துக்கள் தேசம் என்று பறைசாற்றுவதற்காகவும் ஒரே வழிபாடு ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே பொருளாதாரம் என்கிற ரீதியில் கட்டமைப்பதற்கான முதல் துவக்கம் தான் இந்த சிஏஏ சட்டம் இதை அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள் என்றால் இன்றைக்கு வந்து இஸ்லாத்துகளுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல பௌத்தத்திற்கு மட்டுமல்ல சைனர்களுக்கு மட்டும் மட்டுமல்ல வைணவத்திற்கும் சைவத்திற்கும் எப்படி ஒரு யுத்தம் ஒரு காலத்தில் நடந்ததோ அதை போல இப்பொழுது ஒரு யுத்தத்தை இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் இது இந்துக்கள் மீதும் திணிக்கப்படுகிற ஒரு யுத்தம் தான் இந்துக்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்துக்களே சிறுபான்மையினராகத்தான் இங்கே இருக்கிறார்கள் இந்துக்களுக்கே ஆபத்துன்றீங்க நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா இந்துக்கள் யார் நீங்களும் நானும் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் தமிழர்களுக்கு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது வராசிரம கோட்பாடுகளின்படி இவர்கள் வருகைக்கு பின்னால் தான் நாம் இந்துக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் சரி இந்துக்களுக்கான ஒரு வழிபாடு வா ஒரு வழிபாடு முறை திட்டம் என்ன இருக்கிறது அவர்கள் ராமரை கொண்டு வந்து நம் மீது திணிக்கிறார் எத்தனவே தமிழ்நாட்டில் நீங்கள் ராமரை ஏற்றுக்குவான் பெரும்பாலும் கிடையாது இங்கே இது ராவண தேசம் என்று நாம் பேசுவோம் அப்போ இங்கே ராவணம்தான் பேசப்படுவானே வழியை ராமன் பேச முடியாது சாக பாகிஸ்தான் பிரிவினையை எப்படி ஜின்னா பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கட்டமைத்துக் கொண்டார்களோ அதே போல பார்ப்பனர்கள் ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் விரைவில் நீங்கள் பாருங்கள் இன்னும் பத்து ஆண்டுகள் அவர்கள் ஆண்டார்கள் ஆனால் இந்தியா சிதறுண்டு போகும் என்பதிலே கருத்து இல்லை அண்ணன் எழுச்சி தமிழது அண்ணன் மீது எனக்கு மிக கடுமையான ஒரு கோபம் இருக்கிறது ஏன் பாரதிய ஜனதாவை ஆளவிட வேண்டாம் என்று இவர் கதறுகிறார் திருமாவளன் சொல்கிறீங்களே ஆமாம் அவர் மேலே கோபப்படுறீங்க ஆமாம் நிச்சயமாக ஏனென்றால் இன்னும் பத்தாண்டுகள் ஆண்டால் அண்ணன் திருமாவளவன் ஆசைப்பட்ட தமிழர் தாயகம் தன் கைகளுக்கு வந்து சேருமல்லவா ஏன் அதை மறந்துவிட்டு அண்ணன் இந்த பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் சங் கும்பலை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசுகிறார் அண்ணன் அவர்கள் ஒரு அன்பான தம்பியாக வேண்டுகோள் விடுக்கிறேன் நிறுத்தி கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா ஆளட்டும் நீங்கள் சிறு வயதில் கண்ட கனவுகள் தமிழருக்கென்று ஒரு தாயகத்தை கண்டுதானே விடுதலை சிறுத்தைகளை உருவாக்கினீர்கள் நீங்கள் தோழர் தமிழரசன் தலைவர் தமிழரசனுடைய கொள்கை வழியில் நின்று தானே போராடினீர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு ஈழ மண்ணில் போராடுகிற போது விடுதலை சிறுத்தைகள் இங்கிருந்து போராடும் ஆயுதம் இல்லாத அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று சொன்னீர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று அறிவித்து விட்டுத்தானே நீங்களும் ஒரு இயக்கத்தை கட்டமைத்தீர்கள் ஏன் இன்றைக்கு நீங்கள் பாரதிய ஜனதாவை ஆளக்கூடாது ஆளக்கூடாது என்று அண்ணன் பேசுகிறார் உங்கள் தம்பி சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள் இன்னும் பத்தாண்டுகள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் நீங்கள் சிறு வயதில் கண்ட கனவுகள் உங்கள் கைகளில் வந்து கிடைக்கும் தமிழர் தாயகத்தை உங்கள் கைகளிலேயே பார்ப்பனோக்கும் போல் கொடுத்து விட்டு போகும் ஆகையால் நீங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் பாரதிய ஜனதாவை ஒழித்து கட்ட வேண்டாம் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு இந்தியாவில் அவர்கள் பிரிவினையை உருவாக்குவதற்கு கையில் கொண்டார்கள் விரைவில் அவர்கள் அதை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் அதனுடைய தொடக்கப்புள்ளி தான் இன்றைக்கு சிஏஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் என்பது இவர்கள் கொண்டு வருவது எதற்காக என்றால் பர்மாவிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கா பங்களாதேசத்திலிருந்து ஏதிரிகளாக வந்தவர்களுக்கா சொல்லுங்கள் நேபாளத்திலிருந்து வந்தவர்களுக்கா இல்லை தமிழில் தாயக மண்ணிலிருந்து புறப்பட்டு ஏதிரிகளாய் வந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்களுக்காக சிஏ உருவாக்கப்பட்டதா இல்லை இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிற விடுத கிறித்தவர்களுக்கும் இஸ்லாத்துகளுக்கும் திணிக்கிற ஒரு சட்டமாக இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் புரட்சிகள் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறை நேற்றே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அது தேர்தல் நேரத்தில் தொடங்கியிருக்கிறார்கள் இப்போ இவருடைய பார்வை என்னவென்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வட இந்தியாவையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் தென்னிந்தியாவே அவர்கள் பாட்ஷா அளிக்காது எடுபடாது ஏனென்றால் இந்த மண்ணை பண்படுத்திய அயோத்திதாச பண்டிதரும் இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது கர்நாடகாவில் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் பெரியாரை இணைத்திருக்கிறார்கள் கர்நாடகாவில் எப்படி இது சாத்தியமானது பத்தாம் வகுப்பில் இன்றைக்கு பெரியாரை பாடமாக வைத்து கர்நாடக அரசு இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதென்றால் ஒரு சின்னஞ்சிறியவனாக ஒரு மூலையிலிருந்து அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தி கொள்ளும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஒரு மாபெரும் மகத்தான மனிதரை இன்றைக்கு கர்நாடகா பேச தொடங்கியிருக்கிறது இப்போ திராவிட நாடு என்கிற ஒரு கோஷம் எப்படி எழுகிறதோ அதை போல தமிழர் தாயகமும் ஒரு காலத்தில் இயலும் இன்றைக்கு தமிழருடைய தத்துவத்தை தான் கர்நாடகா இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்ன மகத்தான மனிதர் பெரியார் ஆனால் கர்நாடகாவில் அவர் பிறந்திருந்தால் கர்நாடகா கர்நாடகாவிற்கே என்பதை முழக்கமாக வைத்திருப்பார் அவரே சொல்கிறார் ஒவ்வொரு தேசிய இனங்களும் விடுதலை பெற வேண்டும் இதுதான் பெரியாவனுடைய கொள்கைகளாக பேசப்படுகிறது இன்றைக்கு அந்த தத்துவத்தை கர்நாடகா ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதுதான் விடியலுக்கான மூல மந்திரம் நீங்கள் தனித்தனி தேசங்கள் இந்த அவரவர் கலாச்சாரத்தை பண்பாட்டை பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்வதற்கு அவரவர்கள் இன்றைக்கு வந்து தனி தாயகமாக உருவாகுவார்களே அந்த நாடுகள் செழிப்படையும் என்பது எடுத்துக்காட்டு தேசிய தலைவன் ஈழமண்ணில் போராடுகிறவரை தமிழீழத்தை எவராலும் வெல்ல முடியவில்லை பொருளாதார ரீதியாகவும் சரி சித்தாந்தங்களாகவும் சரி பண்பாடு கலாச்சாரத்திலும் அந்த தேசத்தை எவனாலும் வெல்ல முடியவில்லை ஆனால் அந்த தேசத்தை அழிப்பதற்கு இருபத்தி ஆறு நாடுகள் புலிகளை அழிக்கவில்லை தமிழர்களை அழிக்கவில்லை தமிழருடைய பண்பாடுகளையும் தமிழருடைய வரலாற்றுக்கூறுகளையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் அளித்ததுதான் மிச்சம் இதுதான் வரலாறு மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை நாம் மனதார ஏற்று நிற்கிறோம் இன்றளவும் இந்த மண்ணில் ஏன் என் இனமானத்துடைய தலைவனை தூக்கி நிறுத்துவதற்காக இந்திய துணைக்கண்டத்தில் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி ஆனால் அவருக்கு பக்கத்திலே இருந்த ஆளுமைகள் அறிவாற்றவர்களாக இருந்து பொதுநல நோக்கத்தோடு சிந்திக்க வைத்தார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை ஆனால் ராஜீவ் காந்தி மிகப்பெரிய பண்பட்ட மனிதர் அவரை நான் சில இடங்களில் புண்படுத்தி பேசியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் பண்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் ராஜீவ்காந்தி என்கிற அப்பழுக்கற்ற மனிதன் ஈழமண்ணில் போய் இறங்குகிற போது துப்பாக்கி கட்டையால் சிங்களவன் தாக்கினான் ஏன் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்பதற்காக இதுவரை ஒரு குற்றச்சாட்டை எவனும் சொல்லவில்லை நான் பதிவு செய்கிறேன் ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை இதற்கு பரிவார்க்கும் இரு மறைந்திருக்கிற மர்மங்கள் ஏன் இதுவரை சுப்பிரமணிய சுவாமியை கைது செய்யவில்லை இறக்கிறவரை ஏன் சந்திரசுவாமியை கைது செய்யவில்லை இவர்கள் இருவரும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவர்கள் ராஜீவ்காந்தி மரணித்த ஏழாவது நிமிடத்தில் விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே எப்படி உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சுவாமி டெல்லியிலே இருந்து அறிவிக்க முடிந்தது ஆக ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை ஆகையால் தான் என் இனமானத்துடைய தலைவன் சொன்னான் அது ஒரு துன்பியல் நிகழ்வு என்று கடந்து போனார் ஏன் ராஜீவ்காந்திக்கு பின்னால் இருந்து ஆலோசனை செய்தவர்கள் யார் ஆரிய பார்ப்பன கும்பல் சிவசங்கர மேனனும் எம் கே நாராயணன் போன்ற கேரள பார்ப்பனர்கள் தான் அவருக்கு ஆலோசகர்களாக இருந்து அவரை மடைமாற்றம் செய்து அவரை மாற்றி வைத்திருந்தார்கள் இழந்தது யாரால் ஆர்எஸ்எஸ் சங் சங்பரிவார் கும்பலால் இழந்த ராஜீவ்காந்தி இறந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு எமது தாயகம் மண்ணையும் நாம் இழந்திருக்கிறோம் என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் ஆக பாரதிய ஜனதா இருக்கிறது தெரியாத ஆர்எஸ்எஸ் ஆக காங்கிரஸ் இருந்திருக்கிறது அவர்களும் அங்கே பார்ப்பனுக்கும் பொழுதுதான் காங்கிரஸில் இருப்பவர்கள் யார் பிற்போக்குவாதிகள் யாரும் அங்கே முற்போக்கு சிந்தனையாளர்கள் இல்லை இன்றைக்கு வேண்டுமானால் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாருடைய தத்துவங்களையும் அயோத்திதாச பண்டிதனுடைய வழிகாட்டலையும் இன்றைக்கு உள்வாங்கி படித்துக் கொண்டிருப்பதாக செய்தி இப்பொழுதுதான் அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக உருவாகி வருகிறார் என்கிற செய்தி மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் உங்களது தந்தையார் எடுத்த நிலைப்பாட்டை இல்லை இல்லை உங்கள் தந்தையாருக்கு ஆலோசனை சொன்ன அந்த அயோக்கிய ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்தவர்களை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கும் பேராபத்து ஆகையால் தான் சொல்லுகிறேன் இந்திய துணைக்கண்டத்தை கூறுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவதற்கு இன்றைக்கு அவர்கள் அந்த சிஏஎஸ் சட்டத்தை இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் விரைவில் அம்பேத்கார் எழுதிய பாதுகாக்கப்பட்ட அரசியல் சாசன உரிமையை தூக்கி குப்பையில் எறிவதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் தொடக்கம் இல்லை அது பெரும்பாலான திருமாவளம் குறிப்பிட்டே வந்துட்ருக்கிறாரு திடீரென்ற ஒரு இரவில் வந்து கண்டிப்பாக சனாதனம் அறிவிக்கப்படும் திருத்தம் செய்யப்படும் வந்து சொல்லிகிட்டு இருக்கார் சார் இப்ப என்னன்னா இப்ப இந்த சிஏ சட்டத்தினால இஸ்லாமியர்கள் எந்த அளவு பாதிப்பாங்க கிறிஸ்தவர்கள் எந்த அளவு பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்ப இஸ்லாத்துகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை இல்லை என்கிற இடத்துக்கு அவர்கள் வரப்போகிறார்கள் முழுசா எல்லாரையுமே எல்லாரையுமே இல்லை அவங்க ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்கல்ல சார் இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிளா அப்படி இல்லை அவங்க பார்வையே தப்பானு யாரெல்லாம் வந்து இஸ்லாத் மார்க்கத்தை ஏற்றவர் அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுக்கு எதிரிகளாகத்தான் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்து மத மார்க்கங்கள் பிடிக்காமல் மார்க்கம் மாறியவர்கள் நான் கேட்குறேன் கிறித்துவ மதம் என்ன பிறந்ததா எப்படி இங்கே நுழைந்தது திருவிதாங்குரு தேவஸ்தானத்துக்குள் நுழைந்த கிருத்துவ மதம் இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் பரவி கிடக்கிறது எப்படி யாரால் வந்தது ஆனால் அந்த மக்கள் யார் இந்தியர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணை பக்குவப்படுத்தியவர்கள் இந்த மண்ணை ஆண்டவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டம் திணிக்கப்படுகிறது என்றால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன மதத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்து மக்களை முட்டாளாக்குவதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ராமரை பற்றி நான் பேசுகிற போது சொன்னேன் ராமேஸ்வரத்தில் ஒரு கால் இருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கால் ராமருக்கு இருக்கிறது என்றால் கவட்டிற்குள் என்ன வங்காளவிய கூட கடல் ஓடுகிறதா என்று நான் கே அணில் தண்ணீருக்குள் மூழ்கி ஈரப்பதத்தோடு வந்து கரையில் உருண்டு படுத்து அதில் ஒட்டியிருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு சாலை போட்டதாக இவர்கள் சொல்லுகிறார்களே எப்படி நம்புவது என்று நான் கே குரங்கு வந்து ஐநூறு டன் எடையுள்ள பாறையை தூக்கி கொண்டு போய் வங்காள வீர கடலுக்குள்ளே போட்டுச்சேன் இதை நம்ப சொல்கிறான் நம்மளை உன்னுடைய சித்தாந்தம் என்னவாக இருக்கிறது ஆக இவர்கள் இன்னும் பத்தாண்டுகள் ஆண்டார்களே ஆனால் நீங்கள் சொன்னதைப் போல அடக்குமுறை சட்டங்கள் இன்னும் மிகப்பெரிய அளவிலே இவர்கள் கொண்டு வந்து ஒடுக்குவார்கள் மக்களை அதிலே பாருங்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கு தான் இது பொண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அடுத்ததாக தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிற செட்டில்ட்டு கேஸ்ட் மக்கள் மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் மீது இந்த சட்டங்கள் திணிக்கப்படும் அவருடைய ஒரே நோக்கம் பார்ப்பன தத்துவத்தை அனைவரிடத்திலும் திணிப்பது அவருடைய கொள்கை சாவர்கனுடைய கொள்கையாக இருக்குது இப்பொழுது பார்த்தீர்களேனால் இது இஸ்லாத்துக்கள் மட்டுமல்ல மத ரீதியாக இருக்கிற இஸ்லாத்துக்களையும் மத ரீதியாக இருக்கிற கிறித்துவர்களையோ அல்லது மத ரீதியாக இருக்கிற பௌத்தர்களையோ இது அடக்குவது என்பது மட்டும் அவருடைய கோட்பாடல்ல இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிற செட்யூலிட்டி காஸ்ட் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் மட்டுமல்ல தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களையும் அடக்குகிற முறையை இவர்கள் கொண்டு வருவார்கள் ஆனால் இவர்களுடைய எண்ணம் இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறது என்னவென்றால் இந்துக்கள் என்றால் பார்ப்பனர்கள் மட்டும்தான் பார்ப்பனர்கள் அல்லாதோர் அனைவர் மீதும் இந்த சிஏஏ சட்டம் திணிக்கப்பட போகிறது இதுதான் நான் சொல்கிற குற்றச்சாட்டு நீங்கள் திணியுங்கள் இந்த மக்கள் இப்பொழுது மது மயக்கத்தில் கடக்கிறார்கள் போதை மயக்கத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் திணிக்க 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 இந்த மக்கள் எதை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து பாருங்கள் என்ன நடக்கிறது இவர்கள் ஆண்டால் அதான் நடக்கும் மக்கள் ஆயுதம் தூக்கி போராடுகிற இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் இப்பொழுதே கொந்தளித்து போய் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாத்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற மதங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்து மதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற செட்டியூர்டி காஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட இந்த மக்கள் அனைவரும் ஆயுதம் தரித்த போரை எடுப்பதை தவிர வேறு இல்லை நீங்கள் ஆயுதம் எடுத்தால் இவர்கள் ஆயுதம் தூக்க தயாராக இருக்கிறார் நீங்கள் இந்த மாதிரி சட்டங்களை போடும்போதே கொதிக்கிறான் கொந்தளிப்பு உருவாகிறது பாருங்கள் தேர்தலை மையமாக வைத்து இவர்கள் கொண்டு வருகிற இந்த சட்டத்தை தேர்தலையே மறக்கடிக்கப் போகிற சட்டமாக இருக்கிறது இவர்களை இந்திய தேசத்தில் கட்டமைப்பதற்காக இந்துக்களை ஒருமுகப்படுத்துவதற்காக இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை ஒருமுகப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட சதிவேலையினுடைய முதல் கூறு தான் இந்த சிஏஏ சட்டம் ஆக விரைவில் நீங்கள் எதிர்பாருங்கள் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குவதற்கு அவசர அவசரமாக நேற்றைய தினம் இவர்கள் ஒரு நோன்பு இருக்கிற அந்த துவக்க நாடில் எந்த மார்க்கத்தை மனதார ஏற்றுக்கொண்டு பசி பட்டினியோடு கிடந்து ஒருவேளை உணவை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு இறைவனை துதிப்பதற்காக இறைவனை வேண்டுவதற்காக அவர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து அதிகாலை நாலு மணிக்கு கொடுக்குற அந்த கஞ்சி குடித்து பகல் முழுவதும் அந்த அந்த உடம்பில் பச்சை தண்ணீர் கூட நினைக்காமல் நபிகள் நாயகம் போதித்த அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் ஒரு மார்க்கத்தை மனதார ஏற்றுக்கொண்டு இருக்கிற அந்த நாளில் நீங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த அந்த மக்கள் மீது திணிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் இறைவனை வழிபாடுவார்களா அல்லது இந்த சட்டத்தை எதிர்த்து நின்று போராடப் போகிறார்களா என்கிற கேள்வி இருக்குது ஆனால் அவர்கள் இந்த ஒரு மாத காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் அவர்கள் இறைவன் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் செலுத்தி அதிலே கவனம் செலுத்துகிற இந்த நேரத்தில் நீங்கள் இது போன்ற அடக்குமுறை சட்டங்களை திணித்தீர்களே ஆனால் அவர்கள் ஒரு மாத காலம் எதையும் செய்துவிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை யாராலும் யோகிக்க முடியாது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கிளர்ச்சிகள் உருவாகும் இந்தியா முழுவதும் இரத்த களறியாக போகிறது இஸ்லாத்துக்களும் கிறித்துவர்களும் மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களே இன்றைக்கு த தளத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராகிற ஒரு சூழ்நிலையை இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த சிஐஏ சட்டம் என்பது இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மட்டுமே பொருந்துமே ஒழிய கீழே இருக்கிற நாலு வர்ண கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு வர்ண கோட்பாடை ஒதுக்குங்கள் மீதன் மூன்று வர்ண கோட்பாடுகள் கடுமையாக இந்த நிலத்தில் இறங்கி ஆயுதம் தரித்த போரை கூட எடுப்பதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் நிச்சயமாக அது சிஐஏ சட்டம் இந்த மக்களை அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கி ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கி இந்த மக்களை யுத்த களத்திற்கு தயார்படுத்துவது தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறார் அல்லது குறிப்பாக ஆரியை பார்ப்பன கும்பல் கொண்டு வந்திருக்கிற இந்த சிஏஏ சட்டம் மக்களை திணிக்கும் மக்கள் மீது திணிக்கும் மக்கள் எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்காக செயல்களை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த கட்டத்தில் முக்கியமான கட்சி காங்கிரஸ் என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய நிலைப்பாடு எந்த நிலைப்பாடு அறிக்கைகளோடு இருக்கும் ஏன்னா நீங்கள் காங்கிரஸை எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் அங்கே இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு ஆரிய பார்ப்பன கும்பல் தலைமை தான் இருக்கிறது அவர்களும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்வாங்கியவர்கள் தான் காங்கிரஸிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமானால் ஒரு மார்க்கமாக நீங்கள் அந்த மல்லிகார்ஜுனகான்ற கார்கே போன்ற அம்பேத்கரிய வாதிகள் வேண்டுமானால் இந்த சட்டத்தை எதிர்த்து யுத்த களத்திற்கு வீதிகளில் வந்து இறங்கி போராடுவர்களை ஒழிய அல்லது அம்பேத்கரையும் பெரியாரையும் அயோத்திதாசரையும் உள்வாங்கிக் கொண்டவர்கள் வேண்டுமானால் காங்கிரஸில் இருப்பார்களேனால் அவர்கள் யுத்த காலத்தில் வந்து வீதிக்கு வந்து போராடுவார்கள் போராடுவார்களேனால் வருவார்கள் ஆனால் அங்கே இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு ஆரிய பார்ப்பனர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடப் போகிறார்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அதே காங்கிரஸுக்குள் இருக்கிற கிறித்துவ மற்றும் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய மாபெரும் தலைவர் பெருமக்கள் இருப்பார்கள் இருப்பார்களேனால் அவர்கள் அறிக்கைகளை கொடுப்பார்கள் அவர்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு அறிக்கைகளை கொடுத்து கொண்டு அமைதியாகி விடுவார்களை ஒளிய யுத்த களத்திற்கு வரமாட்டார்கள் தலைவர் பெருமக்களை எங்கே போய் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்பான் என்ன இவர்கள் எல்லாம் தேசிய தலைவன் பிரபாகரன் வழியில் வந்தவர்களா தலைவனை போராடுகிற போது நாமும் ஆயுதம் தரித்த போரை தொடங்குவதற்கு இல்லையே இவர்கள் அடக்குமுறை சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்கள் அறிக்கையில் எதிர்ப்பார்கள் அறப்போரில் அல்லது அறவழிப்போரில் இவர்கள் எதிர்ப்பதற்கு திராணியற்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இவர்கள் போட்ட விதைதான் இன்றைக்கு இந்த குடியுரிமை த திருத்த சட்டமே பத்தாண்டுகளுக்கு முன்பே இவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் காங்கிரஸ் செய்ததா இல்லையா இன்றைக்கு பாரதிய ஜனதா அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அவ்வளோதான் ஆக காங்கிரஸில் இருக்கிற பார்ப்பன கும்பலும் பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த பார்ப்பன கும்பலும் இந்த மக்கள் மீது திணிக்கிற ஒரு போராகவே நான் பார்க்கிறேன் இதில் காங்கிரஸ் நிச்சயமாக தேர்தலில் கவனம் செலுத்துமே ஒளிய இந்த சட்டத்தை வைத்து தேர்தலுக்காக பயன்படுத்தும் வேணா அவங்க வந்து இருந்தாலும் அவங்களும் ஏற்றிருப்பாங்க நிச்சயமாக கொண்டு வருவாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அங்கே இருக்கிறதே பார்ப்பன கும்பல் தானே யார் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க வட இந்திய தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்ப்பன கும்பல் தலைவர்களாக இருக்கிற போது எப்படி இந்த சட்டத்தை வந்து அவர்கள் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க அங்கே என்ன விபிசிங்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்களா மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருக்கிற காரணத்தால் கடுமையான எதிர்ப்புகளை வேண்டுமானால் கொடுக்க முடியுமே ஒளிய மற்றவர்கள் எவராலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டத்திற்கு களத்தில் இறங்கி போராட தயாராக இல்லை அதுதான் உண்மை நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எடுத்துக்கோங்க அண்ணன் செல்வப் பிறந்தகை வந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் என்ன அறிக்கை கொடுத்துட்ருக்கிறாரு தொலைக்காட்சி பேட்டியில் இந்த சட்டத்தை கடுமையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் வரவேற்கிறோம் உங்கள் ராஜீவ் காந்தி பெற்றெடுத்த தவப்புதல் ஒன்று ராகுல் காந்தியை களத்தில் இறங்க சொல்லுங்கள் நடைபயணத்தை நிறுத்த சொல்லுங்கள் நிறுத்திட்டு களத்துக்கு வந்து போராட சொல்லுங்கள் ஆனால் அதிலே எனக்கு முரண்பாடு உண்டு தயவுசெய்து போராட வேண்டாம் மக்கள் அடக்குமுறை சட்டங்களை அனுபவிக்க வேண்டும் பார்த்தோம்ல மிசா சட்டம் அடக்குமுறை சட்டம் இந்திரா காந்தி அம்மையா தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தபோதுதான் காங்கிரசிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழகம் கொடுத்தது மறந்துவிட முடியக்கூடாது விசா சட்டத்தினுடைய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தான் இன்றைக்கு வரை காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் பரிணமிக்க முடியாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறது விசா சட்டம்தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தது அந்த அடக்குமுறை சட்டம் தான் இன்றைக்கும் திராவிட இயக்கங்கள் நம்மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை கொண்டு வாருங்கள் உங்களுக்கும் காத்திருக்கிறது அதே அடக்குமுறை சட்டங்களை மக்கள் மீது ஏவுவர்களே ஆனால் அந்த மக்களும் அந்த சட்டத்தை உடைத்திரிவதற்கான காலச்சூழலை ஆயுதம் தெரித்த போராக கூட அவர்கள் உருவாக்குவார்கள் மாற்று இல்லை சார் இப்போ இந்த சிஏஏ சட்டம் மத்திய அரசு ஏற்றுட்டாங்க இப்போ இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிரபலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்ல போகணும் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த முறையே அதற்கு ஆதரவு தெரிச்சிருந்த பொழுது அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகள் பிற அமைப்புகள்லாம் சேர்ந்து பேசினாங்க அப்புறமா என்ன பண்ணாருன்னா இதுக்கு இப்படி பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை அதே நேரத்தில் இது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆபத்தாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்னாரு இப்போ சட்டம் ஏற்றிட்டாங்க அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி ரஜினியுடைய நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன ரஜினிகாந்த் ஒரு ஆளே கிடையாது என்னை பொறுத்தவரை அவர் யார் அவருக்கு என்ன பொய் சொல்ல வேண்டியிருக்கு சிஏ என்ன என்ன அவருக்கு புரியுமா தெரியுமா இந்திய குடியுரிமை சட்டம் இது வந்த வழிகள் என்ன இந்திய வரலாற்று கட்டமைப்புகள் எப்படி இருந்திருக்கிறது ஏதாவது தெரியுமா அந்த அளவுக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா பட் ஆனால் அவர் சொன்னால் ஓட்டெலாம் போடுறாங்க யார் தளவு ஆதரவாக இருக்கிறாங்க யார் போடுறா நீங்கள் அந்த மனுஷனை வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிருச்சு எல்லாமே இவன் போலி நான் கேட்குறேன் இதே ரஜினிகாந்த் தான் சொன்னார் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் நக்சல் பாரிகள் உள்ளே புகுந்து மக்களை குழப்பி விட்டார்கள்னு சொன்னார் சமூக சொன்னாரா இல்லையா சமூக விரோதிகள் சமூக விரோதிகள் வந்தார்கள் சொன்னார் சொன்னாரா இல்லையா இவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வீரப்பனாரை ராஜகுமார் அவர்கள் அழைத்து சென்று காட்டுக்குள் வைத்திருக்கிற போது நீங்களும் நானும் ஒத்த கொள்கையில் இருக்கிறோம் ஆன்மீக கொள்ளை கொள்கை கொள்கை ஒத்துப்போகிறது என்று அறிவித்தார் அதுக்கு பிறகு அதே ராஜகுமாருடைய பையன் புனித் ராஜகுமார் ஒரு படம் வெற்றி விழாவில் நூறு நாள் விழாவில் பெங்களூரில் போய் பேசும்போது என்ன சொன்னார் வீரப்பனை சூரகம் சாரம் செய்து அழிக்கப்பட வேணும் ஒன்றே முதல்ல சூரகம் சாரம் செஞ்சு அழிக்கணும் சாரம்னு ஒன்று இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அது என்ன சூரகம்சாரம்னு என்ன பிற்போக்குத்தனமான வாதிகள் ரஜினிகாந்த் போன்றவர்களாம் ஒரு நடிகர் மட்டுமே அவர்களுக்கு ஆளுமைத்தன்மையோ அரசியல் தன்மையோ பொருளாதாரத்தன்மையோ இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தன்மையோ அவருக்கு கிடையாது ஏன்னா அவர் தமிழர் கிடையாது அவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிஏயை பற்றி ஏதாவது எதாவது தெரியும் அந்த ஆளுக்கு இமயமலை தெரியும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வானூர்தி நிலையங்களும் தெரியும் வேறு தாண்டி இவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தன் சொந்த குடும்பத்து பிரச்சனைகளுக்காகவே போராடாத ரஜினிகாந்தெல்லாம் போய் சிஏ சட்டத்துக்கு போராடி இஸ்லாத்து திருத்து அல்லது தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் அவர் பாதுகாக்க போகிறாரா படங்கள்லாம் அந்த மாதிரி தான் எடுக்கிறாரு சார் அது அவராக வசனம் எழுதுறாரு எவன் இயக்குறானோ அவன் வசனம் எழுதுவான் எவன் இயக்குறான்னா அவன் இந்த மாதிரி நடிகைன்னு சொல்லுவான் அது அவருடைய கொள்கையா இல்லை அது ஒரு ரசனை எவ்வளோ தான் ரசனைக்கு உருவாக்கப்படுகிற கதாபாத்திரம் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு உரிய சிந்தனையை ஒரு இயக்குனர் உருவாக்குகிறார் அது எப்படி ரஜினிகாந்தனுடைய கொள்கையாக இருக்க முடியும் ஏன் இயக்குனர்களை மட்டும் பேசவே மாட்டிக்கணும் இயக்கிய இயக்குநர்கள் ரஜினிகாந்தை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கும்பல் தலைவனாக காட்டினால் அது அவருடைய சித்தாந்தம் அல்ல இயக்குநருடைய சித்தாந்தம் இயக்குநருடைய கற்பனை அதை உள்வாங்க வேண்டும் என்ன இயக்குனர் யாரை வைத்து எடுக்கிறார் நடிகருக்கு சொல்லுகிற கருத்து யாருடைய கருத்தாக இருக்குது நடிகருடைய கருத்து மட்டுமல்ல இயக்குனருடைய கருத்தும் அதுதான் என்பதை நாம் பறைசாற்றிக்கொள்ள வேண்டும் இதில் ஒளிஞ்சிருக்கு நிறைய விஷயம் எந்த இயக்குனரும் ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்தவன் என்று யாராவது பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க எவன் ஒருவன் ஜாதியை கட்டமைத்து இங்கே கூப்பாடு போடுகிறானோ எவன் ஜாதியத்தை தூக்கி பிடித்து அலைகிறானோ அந்த இயக்குநர்கள் அத்தனை பேரும் தான் நான் பார்க்குறேன் அது எவனாக இருந்தாலும் சரி அவெல்லாம் அயோக்கிய போயிடுங்க இந்த மக்களின் கலாச்சாரம் இந்த மக்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய பாரம்பரியம் இதை பறைசாற்றி எடுப்பதற்கு எந்த யோக்கியம் இருக்கான் சினிமாவில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஜாதிக்கு ஒரு இயக்குனர் தற்கொலிகள் ஒன்றுமே இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு ஜாதி வெறியை அந்த நாட்டில் படம் யார் சொல்கிறீங்க டக்கு தெரியல எனக்கு காடுவெட்டின்னு ஒரு படம் வரு ஆ வெட்டி இல்ல அவரு இப்போதான் ஒரு தேடப்படும் ஒரு குற்றவாளி பிடிவாரண்ட்லாம் போட்டு எல்லாம் அவன் இந்த மக்களுக்கு கருத்து சொல்றான் திடீர்னு இப்ப பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் அவன் இந்த சுரேஷ் அவரை அவன் யார் முதல்ல இல்ல ஒரு சினிமா தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் இல்லை உன் வேலையை பாரு நீனே திருடனா இருக்கியா நீ என்ன என் மக்களுக்கு அறிவுரை சொல்றது என் மக்களை நீ என்ன பிளவுபடுத்துறது நல்லால தமிழர்களுடைய கலாச்சாரம் வேறு தமிழர்களை வந்து நீ ஒற்றுமைப்படுத்துகிறதா இருந்தாவா பிளவுபடுத்திட்டு எங்கள் தமிழர்களுக்குள்ளேயே இந்த சண்டையை மூட்டி விட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ வேறு மாதிரி ஆயிரும் தமிழ்நாட்டில் அப்படின்னா தவறு செஞ்சுட்டாரு சார் என்ன தவறு என்ன தவறு மக்களை ஏன் கூறு போடணும் நீ யார் மொ முதல்ல தமிழர்களை கூறு போட நீ யார் நீனே ஒரு திருட்டு பைய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓடி மறைஞ்சு ஒளிஞ்சி திரிஞ்சுவேன் அப்போ நீ என்ன என் சமூகத்துக்கு வந்து நீ என்ன பெருசாக கிழிக்க போகிற சரி காடு வெட்டினா என்ன யாரை முன்னிலைப்படுத்துகிறாய் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பெரிய உடையவரா மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசத்தை காப்பதற்காக தமிழ் தேச பார்வையோடு எங்கள் தலைவர் தமிழரசனுடைய கொள்கையை பின்பற்றியவர்களா அரிதாரம் பூசிக்கொண்டு இந்த மக்களை அவலச்சூழலுக்கு ஆளாக்குகிற கொடும் கோளர்கள் இந்த சுரேசுங்கரவணம் போன்றவர்கள் நான் வெளிப்படையாகத்தான் பேசுகிறேன் அவெல்லாம் யார் வேன் சினிமாவில் வந்து ஒரு நீ சொல்லிவிட்டா உன்னை தலைவனாக ஏற்றுவானா உன்னுடைய பின்னணி என்ன கோடிகளை கொள்ளை எடுத்து வைத்து கொண்டு மக்களை பாருங்க போய் பிளாட்ஃபார்மில் தூங்குகிறான் சார் கொசு கடிச்சு அம்மா உனத்தில் சாப்பிட்டுட்டு ப படுத்து தூங்குறான் அன்றாடங்காட்சிகளாய் வாழக்கூடிய கண தமிழர்கள் வீதிகளில் வாழுகிற அவள சூழலை எவனாவது படம் எடுக்கிறானா சார் அவனுக்கும் குடும்பம் இருக்குது சார் நடைபாதையில் படுத்து உறங்குறவனுடைய வாழ்வியலை எவன் யோசித்தான் கூவம் நதிக்கரையில் வாழுகிற அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை எவன் சித்தரிக்கிறான் சிங்கார சென்னை என்று நான் போட்டுக்கொள்ளலாம் அன்னைக்கு கொசு ஒழிக்க முடியல நீ என்னைக்கு கொசு ஒழிக்கிறீ அன்னைக்கு தானே சிங்கார சென்னை அதுவையே ஒழிக்க முடியாத இவர்கள் இப்பொழுது பாருங்கள் இரவு முழுவதும் மதுபான கடை ஜெகஜோதியாக நடந்துகிட்டு இருக்குது காவல்துறை கையூட்டு வாங்குகிறது நான் வேணால் வாங்க வீடியோ கா வீடியோ வேணாம் காட்டுறேன் எந்த மதுபான கடையில் விற்காமல் இருக்கிறது இரவு இரவு பத்து மணிலேருந்து விடிய காலம் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குது ஏழு மணிக்கு அவன் பிளாட்ஃபார்மில் மல்லாக்க கிடக்கிறான் அனுமதித்தவர்கள் யார் நாடை குடிகார நாடாக்கிய மக்களை குடிகாரர்களாக்கி மாற்று சிந்தனைக்கே இடமில்லாமல் மலுங்கடித்து வீதிகளில் அவலச்சூழலில் வாழ்கிற அன்றாட வாழ்வியலை எவன் படம் எடுப்பது பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்து தாங்கிற சாதிய தலைவர்களெலாம் அவன் ஜாதிக்கே அவன் துரோகியாக இருப்பான் போய் உள்ளே நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அவெல்லாம் வந்து மக்களுக்கு கருத்து சொல்ல வரானா டேய் அற்பர்கள் ஏன்டா காசை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கோடிகளை கொண்டே கூட்டி கும்பிக்கிறீங்க ஏழைகளுக்கு கொடுங்கலாம் அன்றாடங்காட்சிகளுக்கு கொடுங்க பசியாத்துங்க ஏழைகளுக்கு